எங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்களில் நம்முடைய வள்ளல் பெருமான் உபதேச குறிப்புகளில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். அது ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறாரு, இன்னொன்று சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற தலைப்பு. ரெண்டுமே நம்ம நிறைய கேட்குற வார்த்தைகள் தான், ஆனால் உண்மையிலேயே அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு. எது ஆனந்தம், எது சந்தோஷம், அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒவ்வொன்றா தேடி 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 போயிட்டுருக்கோம். இது சந்தோஷமா, அது சந்தோஷமா, இது எனக்கு மகிழ்ச்சி தருமா, இது எனக்கு மகிழ்ச்சி தருமா அப்படின்ட்டு. அதுக்காக சந்தோஷம் கொடுப்பதற்காக நாம் செய்கின்ற செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு இந்த இடத்துக்கு போனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு. ஆனால் வள்ளல் பெருமான் இது எதுவுமே இல்லை அப்படின்னு புறம் தள்ளி விட்டுறார். ரொம்ப ஆச்சரியம் அதுதான். இவ்வளவு சுலபமாக சந்தோஷமாக இருக்கிறது, இவ்வளவு சுலபமாக ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு வியப்பாக இருக்குது, பதை பதைப்பாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ சுலபமாக இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம ஏன் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. ஒரே ஒரு வரி தான் ஆனந்தம்ங்கிறதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை விளக்கம் பாருங்களேன். அதை ஆனந்தம், ஆனந்தம் என்பது சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட ஜீவர்களை திருப்தியால் சந்தோஷிப்பித்து தான் அதிசயமின்றி நிற்றல். இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லைங்கிறாரு. டெஸ்டினேஷன் டூர்னு போகிறது, இல்லைன்னா பெரிய மாலுக்கு போய் சுற்றிட்டு வர்றது, இல்லைன்னா தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறது, இல்லைன்னா நமக்கு பிடித்த உணவை சாப்பிடுவது, இல்லைன்னா கண்காணாமல் வேற எங்கேயாவது வேறு ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போயிடுறது, மிகப்பெரிய செல்வ செழிப்பில் ஈடுபடுவது, செல்வ செழிப்பை செய்து கொள்வது, இதெல்லாம் தான் ஆனந்தம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது எதுவுமே இல்லைங்கிறார் பாருங்களேன். அவர் சொல்கிறது மிக மிக எளிமையானது ஆனால் அருமையானதுங்கிறது தான் முக்கியம். அதை தவிர எதிரிட்ட ஜீவர்களை அப்படிங்கிறாரு, அது ரொம்ப அடிக்கோடிட வேண்டிய ஒரு விஷயம். எதிரிட்ட ஜீவர்கள்னால் யார், அதை முதல்ல பார்த்துடலாமா. ஆனந்தம் என்பது சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட ஜீவர்களை திருப்தியால் சந்தோஷிப்பித்து தான் அதிசயமின்றி நிற்றல். சதா சந்தோஷத்தோடுங்கிறார். ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியுமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பூ பூக்குதுன்னு வைங்களேன், அந்த பூ தான் பூத்து மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம்னு அந்த செடிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அது தன்னளவில் இயல்பாக பூ பூக்கிறது. அந்த பூவின் மனத்தால் வாசனையால் சமூகத்துக்கு மக்களுக்கு பூமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அதன் மலர்ச்சியால் வண்டுகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அதன் மலர்ச்சியால் வண்டுகளுக்கு தேன் கொடுக்கிறது, அதன் மலர்ச்சியால் இன்னும் அடுத்த பூச்செடி வளர்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறது. ஒரு பூச்செடிக்கே இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும்போது மனுஷர்களாகிய நமக்கு முடியாதாங்க. ஒரு பெட் டாக்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்ல நாய்க்குட்டிகள் எல்லாம் வளர்ப்போம்ல, அந்த நாய்க்குட்டிகள் நம்மை பார்த்தா எப்படி சந்தோஷத்தில் குதிக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேளை சோறு போடுறோம், ஒரு வேளை பால் ஊற்றுறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட நன்றியோடு நம் வந்தாச்சுனாலே வாலை ஆட்டிக்கிட்டு ஓடி வர்றது என்ன, மேலே பாயறது என்னன்னு ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் போது நாம் சுருக்கி 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 முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு என்னவோ இடி விழுந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பாவனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் நல்லா இல்லைன்ற அந்த பாவனையெல்லாம் எதுக்கு? சதா சந்தோஷத்தோடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார்னா, மூச்சு விடுகின்ற நேரம் எல்லாம் மலர்ச்சியின் நேரமாக இருக்க வேண்டும் என்பது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட ஜீவர்களைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். அந்த வார்த்தையை பாருங்கள், சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட ஜீவர்களை திருப்தியால் சந்தோஷப்பித்து. எதிரிட்ட ஜீவர்களைனா எதிரில் வர்றவங்கன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், அல்லது எதிர்பக்கத்தில் எதிர்கருத்தோடு இருப்பவர்களிடையும் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நட்பாக தோழமையாக அன்பாக இருங்கள் என்று சொல்கிறார். இது கஷ்டமாச்சே அப்படின்னா ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டச் சொன்ன ஞானிகளும் அன்பின் அவதாரங்களும் இந்த பூமியில் தான் பிறந்தார்கள். அப்படின்னா நம்மளால் அது முடியாதாங்கிறது தான் ஒரு கேள்வி. சரி, அப்படி எதிர்கருத்தோடு இருப்பவர்களிடமும் அன்பாக இருந்து தான் அதிசயிக்காமல் நிற்கணும், அது வேற ரொம்ப முக்கியம். பாத்தியா, நான் எதிர்கருத்தோடு இருக்கிறவங்கள்ட்ட கூட அன்பாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆணவம் தலைக்கேறி விடாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க, திருப்தியால் சந்தோஷப்பித்து தான் அதிசயமின்றி நிற்றல், அதுதான் ரொம்ப முக்கியம். தான் அதிசயமின்றி நிற்றல், நான் அன்பாக இருக்கேன் பாத்தியா, நான் உங்ககிட்ட கருணையாக இருக்கேன் பாத்தியா, அந்த ஒரு உணர்வும் இல்லாமல்
அந்த செடி எப்படி பூ பூக்கிறத இயல்பாக பண்ணுதோ அது மாதிரி நாம் பண்ணணும் அப்படிங்கிறார். இதை விட எளிமையாக யாராவது விளக்க முடியுமா? நீங்களே தேடி பாருங்களேன். அடுத்தது அந்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்கிறார். சன்மார்க்க சங்கம், சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க. மார்க்கம் நான்காவன தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், மித்திர மார்க்கம், சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்றால் என்னங்கிறத சொல்றாரு. மார்க்கம் நாலு வகை அப்படிங்கிறாரு. உடனே இதை நம்ம ஆன்மீகத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு கிடையாது, இயல்பாக நாம் வாழும் வாழ்க்கையிலேயே இதை பொருத்தி பார்க்கலாம். அந்த நான்கு மார்க்கம் என்னங்கிறத தெளிவாக சொல்றாரு பாருங்களேன். மார்க்கம் நான்காவன தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். தாச மார்க்கம்னா என்னன்னா, உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், உன் அன்புக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், நீ இதை எதை சொன்னாலும் நான் கேள்வி கேட்பதில்லை அப்படின்னு, எந்த அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேள்வியே கேட்காமல் முற்றமுழுக்க சரணாகதி அடைவதை போல் அன்பு செலுத்துவது, அது தாச மார்க்கம். சத்புத்திர மார்க்கம் அப்படின்னா, பெற்றால்தான் பிள்ளை என்பது அல்ல, பெறாமலே கூட ஒருவருக்கொருவர் தொப்புள் கொடி பந்தத்தின் உறவோடு, அந்த நாம் எல்லாம் ஒரே தாய் வயிற்றில் பிறக்கலைனா கூட நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் தான், ஒருவருக்கொருவர் இப்படி சத்புத்திர மார்க்கம் அப்படின்னா, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அந்த புத்திரர்கள் எப்படி அன்பாக இருப்பார்களோ அது மாதிரி இந்த பூமி தாயின் வயிற்றில் பிறந்த நாம் அத்தனை பேரும் அன்பாக இருப்பது, அந்த வகையில் வாழ்வது ஒரு வகை, அது ஒரு வகையான மார்க்கம். ஓகே, அடுத்தது மூணாவது பாருங்க, மித்திர மார்க்கம். மித்திர மார்க்கம் மித்திரன்னா யாரு? ஃப்ரெண்டு, தோழன், காம்ரேடுன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா மித்திர மார்க்கம் எல்லாரோடும் தோழமையோடு இருப்பது, எல்லாட்டையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம, வேறுபாடு பார்க்காம, உயர்வு தாழ்வு பார்க்காம, எல்லாரும் என்னுடைய தோழர்கள்னு தோளை அணைத்து கொள்கின்ற அந்த வகைப்பாடு இருக்குல்ல, எவ்வளோ அருமையான ஒரு உணர்வு. அன்புக்கு இத்தனை வகைப்பாடு இருக்குது, இத்தனை ஷேடு இருக்குது, இத்தனை கலர் இருக்குது, இத்தனை நிறம் இருக்குது, இத்தனை கிரேடேஷன் இருக்குங்கிறத வள்ளல் பிரான் சொல்லும்போது நமக்கு வியப்பாக இருக்குது. தோ அந்த மித்திரன் மார்க்கம் அது ஒன்று ஆயாச்சு. நிறைவாக சொல்லார் பாருங்க, சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு. சன்மார்க்கம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சன்மார்க்கம் என்பது மத வேறுபாடு இல்லாதது, சமய வேறுபாடு இல்லாதது, சாதி வேறுபாடு இல்லாதது, ஆண் பெண் என்கின்ற அந்த பால் வேறுபாடும் கிடையாதது. நம்முடைய வள்ளல் பிரான் மட்டும்தான் சன்மார்க்கம் என்ற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் சமயத்தை கடந்தார், மதத்தை கடந்தார், சாதியை கடந்தார், ஆண் பெண் வேறுபாட்டை கடந்தார், உயர்வு தாழ்வு, செல்வந்தர் வறியவர் என்கின்ற அந்த நிலைப்பாட்டையும் கடந்து மனிதர்களை, உயிரினங்களை உயிராக மட்டுமே பார்த்தார். அந்த ஒவ்வொரு உயிரும் வள்ளல் பிரானை பொறுத்த வரைக்கும் நகரும் ஒளியாக பார்த்தார். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப ஒளி வழிபாடு செய்தவராக இருக்கிறார். ஏன்னா ஒளிங்கிறதுக்கு வேறுபாடே கிடையாதுங்க. நான் குடிசை வீட்டில் இருக்கேன், அதனால் ஒளி கொஞ்சம் கம்மியாக வருவேன். இப்போ பணக்காரரோட பங்களாவில் இருக்கேன், அதனால் என்னோடய ஒளி அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுமான்னு. ஒளி குடிசை வீட்டில் இருந்தாலும் ஒளி என்பது ஒளிதான், பணக்காரர் வீட்டில் இருந்தாலும் ஒளி என்பது ஒளிதான். எனவே ஒளி மட்டும்தான் ஆதி, பூதாதின்னு சொன்னார் இல்லையா வள்ளல் பெருமான். அந்த ஐம்பூதங்களிலேயே முதன்மை எதுன்னா நெருப்பு. அந்த நெருப்பு, வெளிச்சம், ஒளி, அதிலிருந்து தான் எல்லா உயிரினங்களும் பிறந்தன, இந்த பூமி பிறந்தது, இந்த பிரபஞ்சம் பிறந்தது என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு பலமுறை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால் சன்மார்க்கம் என்பது ஒளி மட்டும்தான் நிஜம், ஒளி மட்டும்தான் ஒரே ஒரு தத்துவம், ஒளி மட்டும்தான் அத்தனை உயிருக்குள்ளும் இருக்கின்ற தெய்வம், கடவுள் என்பதை வள்ளல் பெருமான் திரும்ப 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 நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சன்மார்க்கத்துக்கு வந்து சேருவோம். அது ஒன்றுதான் ஒளியின் அடையாளமாக, நாமே நகரும் ஒளியாக மாறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.